கணம் A கணம் B கொடுத்திருக்கு. கீழே கொடுக்கப்பட்டவை எவ்வகை காரணியை குறிக்கும்? விடைக்கான காரணம் கூறுக. மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கு, எஃப் ஒன் எஃப் டூ எஃப் த்ரீ. எஃப் ஒன்ல 10 1 தென் 11 2 12 3 13 5 14 3 எப்ப சார்பு எத்தகைய சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் ஒரே ஒரு நிகழ்வுகள் உள்ளது. சோ எப்ப என்பது சார்பு. இது எத்தகைய சார்பு அப்படின்னா ஒன்று கொண்டான சார்பா அப்படின்னு பார்க்கணும். சார்பு அல்ல. ஏன் அப்படின்னா 12 நிழல் ஒரு 3, 14 நிழல் ஒரு 3. ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே நிழலுறுவை கொண்டிருப்பதால் இது ஒன்று கொண்டான சார்பு அல்ல அப்படின்னு சொல்லணும். என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல. ஏனெனில் ஏயில் உள்ள 12 மற்றும் 14 ஆகிய உறுப்புகள் பியில் ஒரே நிகழ்வுகளை கொண்டுள்ளன. ஒரே நிகழ்வுகளை கொண்டுள்ளன. அடுத்து இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், பி நாட் ஈக்குவல் டு எஃப் இன் வீக்கரம். வீக்கரமும் பியும் சமமா இருக்கணும். அப்படி நமக்கு சமமா வரல அப்படின்னா எஃப் இன் என்பது மேற்பார்வு அல்ல. எப்ப மேல் சார்பு அப்படின்னா சமமா இருக்கும். அப்படி சமமா இல்ல அப்படின்னா எஃப் ஒன் என்பது மேல் சார்பு அல்ல. ஒன்று பண்ற சார்பும் அல்ல, அது சேர்க்கை மேல் சார்பும் அல்ல. அடுத்தது எஃப் டூ 10 1 12 1 13 1 14 1. ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பியில் ஒரே நிழலுறுவை கொண்டுள்ளது. ஒன்று என்ற ஒரே நிழலுறுவை கொண்டுள்ளது. அந்த மாதிரி ஏ என்ற எல்லா உறுப்புகளுமே ஒரே நிழலுறுவை இருந்தால் அத்தகைய சார்பு மாறி சார்பு. இந்த இடத்துல எஃப் டூ என்பது மாற்றி சார்பு. காரணம் என்ன? எஃப் டூவில் ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஒரே
1, 12, 2, 13, 3, 14, 5. இது A, B. இப்போ A உள்ள ஒவ்வொரு உறுப்பும் B இல் வெவ்வேறு நிரலுறுப்புகளை கொண்டுள்ளது. A உள்ள வெவ்வேறான உறுப்புகள் B இல் வெவ்வேறான நிரலுறுப்புகளை கொண்டுள்ளது. அவ்வாறு இருந்தால் F என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. F3 ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. காரணம் ஏரியில் உள்ள வெவ்வேறான உறுப்புகள்